எத்தகைய பருவநிலையையும் தாக்குப்பிடித்து அதிக விளைச்சல் தரக்கூடிய 109 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி இன்று அறிமுகம் செய்கிறார். புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடுகிறார். முப்பத்தி நான்கு களப்பயிர்கள் மற்றும் 27 தோட்டப்பயிர்கள் உட்பட 61 பயிர்களில் 109 ரகங்களை அறிமுகம் செய்யும் பிரதமர் களப்பயிர்களில் சிறுதானியங்கள், தீவனப்பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், கரும்பு, பருத்தி உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்களும் இடம்பெற்றுள்ளன. இது தவிர தோட்டக்கலை பயிர்களில் பழங்கள், காய்கறிகள், பூக்கள், சணல், மூலிகை பயிர்கள் உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்களும் இன்று வெளியிடப்படும். நீடித்த மற்றும் பருவநிலை மாற்றத்தை தாங்கும் வேளாண் வழிமுறைகளை பிரதமர் தொடர்ந்து ஊக்குவித்து வருவதாகவும் ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்க மதிய உணவு, அங்கன்வாடி போன்ற பல அரசு திட்டங்களுடன் புதிய பயிர் ரகங்களை அறிமுகப்படுத்தும் நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.